வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வரக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விக்கிரகங்கள் நாங்கள் அழகுக்காக மாற்றுறதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இங்கே ரொம்ப பளிச்சுன்னு வச்சுருக்கீங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான பதில் இந்த பதிவில் இருக்க போகுது. பொதுவாகவே வந்து விக்கிரகங்கள் அது மாதிரி அலங்கார பொருட்களாக நம்ம வாங்கும்போது அதை நீங்கள் அப்போவே டிசைட் பண்ணிக்கணும், இது வந்து நம்ம அலங்காரமாக மாட்ட போகிறோமா அல்லது பூஜைக்காக வைக்க போகிறோமான்றத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கான, இப்போ நான் ரெண்டு வழிக்குமே உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அலங்கார பொருட்கள், பொதுவாகவே வந்து வீட்டு என்ட்ரன்ஸ்லேயாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய வரவேற்பறையிலேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வைக்கிறது வந்து இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. அதுவும் வால் ஹேங்கிங், வால் ஹேங்கிங் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, அடிக்கடி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து ஆன்டிக் ஃபினிஷில் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயில் தடவுன மாதிரி ஒரு ஷைனிங்கோடு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, வால் ஹேங்கிங் நீங்கள் மாட்டிருக்கீங்க, அது பெருசோ சின்னதோ அதை அடிக்கடி எடுத்து கழுவணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் ட்ரை கிளாத் வச்சு துடைக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் அது வந்து ஷைனிங்காக வேணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், தினமுமே எனக்கு அந்த இடம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்லா ட்ரை கிளாத்தில் முதல்ல தூசி இல்லாமல் அப்பப்போ அதை துடைச்சி விட்டுட்டு எனக்கு அந்த ட்ரைனஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ட்ரை கிளாத்தில் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு சொட்டு விட்டு அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் துடைச்சி எடுத்தீங்கன்னாலே போதும். இதுதான் நம்ம வால் ஹேங்கிங்லேருந்து நம்ம அலங்காரமாக வைக்கக்கூடிய விக்கிரகங்கள் வரைக்குமே இதுதான் மெயின்டெனன்ஸு. இல்லை நான் பெரிய விக்கிரகமாக வச்சுருக்கிறேன், பூவெல்லாம் போட்டு போட்டு பூவெல்லாம் வச்சு அதுக்கு வந்து அந்த அதிலிருந்து தண்ணி பட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஆகணும். வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, லெமன் சீயக்காய். இப்போ விக்கிரகம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ப்ரஷ்ஷு வச்சுக்கோங்க, அதாவது டூத் ப்ரஷ் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு, நல்லா நீளமாக நிறைய அடர்த்தியான ப்ரஷஸ் வச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும், பட் அது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, நம்ம டூத் ப்ரஷ் மாதிரியே சாஃப்டாக இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோங்க. அதை வச்சு இடுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அழகாக ட்ரை கிளாத்தில் துடைச்சி எடுக்கணும். அதில் தான் இருக்குது சீக்ரெட், நம்ம எதில் எப்படி கழுவுறோம் அப்படின்றத தாண்டி அதில் அதுவாக தண்ணி ட்ரை ஆகாமல் நம்ம துடைச்சி எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு துடைச்சி வச்சுட்டாலே போதும், பளிச்சுன்னு இருக்கும். நடுவில் நம்ம துடைக்கிறது ஃபுல்லாகவே இந்த மாதிரி எண்ணெய் விட்ட கிளாத்தில் நம்ம துடைச்சி எடுத்துட்டாலே போதும். பொதுவாகவே விக்கிரகம் அப்படிங்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தான், எண்ணெயும் தண்ணியும். இதுதான் வந்து அதில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல தண்ணியாக நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் இல்லைங்க எனக்கு அப்படி தண்ணியே இல்லை, எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஹார்டாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதில் கழுவிட்டு திரும்ப நம்மளுடைய மினரல் வாட்டர்லேயோ அல்லது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஃபில்டரில் இருக்கிற தண்ணியிலையோ பிடிச்சி ஒரு வாட்டி அதை நல்லா கழுவிட்டு அப்புறமா தான் துடைக்கணும். ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ரஸ்ட்டு, அந்த ஒரு இரும்புத்தன்மை கூட நம்மளுடைய விக்கிரகத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ரொம்ப முக்கியம். அது மாதிரி இப்போ நம்ம உடம்பு மாதிரியே தான், எப்படி நம்ம உடம்பு ட்ரை ஆச்சுன்னா, ஒரு மாய்ஸ்சரைசரோ அல்லது நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெயோ நம்ம உடம்புக்கு கை காலுக்கெல்லாம் போட்டு படுக்கிறோமோ, அதே மாதிரி விக்கிரகங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டி அல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து கழுவும்போது இப்படி பண்ணீங்க அப்படின்னா விக்கிரகம் பளிச்சுன்னு பல பலன்னு இருக்கும். அலங்காரத்துக்கு வைக்கிற குத்து விளக்கை கூட நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இயற்கையாக எனக்கு நல்ல டைம் இருக்குது, நான் வந்து நல்லா லெமன் சீயக்காய் வச்சு அழகாக விளக்கிக்குவேன் அப்படின்னா தாராளமாக விளக்குங்க, அதுதான் கரெக்டான முறையும் கூட. லெமன் சீவக்காய் இது போதும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு. இப்போ ஒர்க் இருக்கிற குத்து விளக்குனா மறுபடியும் இதே தான், ப்ரஷ்ஷு வச்சுக்கணும். ப்ரஷ்ஷு வச்சு கழுவுனீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடுக்கில் உள்ள பிளாக் எல்லாம் சேராமல் அது நல்லா பளிச்சுன்னு அழகாக வரும். ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது மாதிரி
நான் வந்து வைக்கிற விக்கிரகங்களுக்கு வந்து நான் வந்து தினமும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமா தினமும் அபிஷேகம் பண்ணலாம். இல்லைங்க, என்னால் வந்து ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் சாமி வந்து கோவிச்சுக்கெல்லாம் செய்யாது. ஆனால் நம்ம இப்போ உதாரணத்துக்கே நம்ம சொல்லணும் அப்படின்னா, வாராகியம்மன் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா வாராகியம்மன் பஞ்சமிக்கு பஞ்சமியாவது நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு பாலை ஊற்றி எடுத்து வைக்கிறது ரொம்ப உத்தமம். அது தவிர நான் விக்கிரகமாக வச்சுட்டேன், எனக்கு தினமும் நெய்வேத்தியம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் தண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு காய்ச்சிட பாலை வச்சா கூட போதும். இது கூட என்னால் வைக்க முடியாது, வெறுமனே தண்ணியை வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட அது கூட தாராளமாக வைக்கலாம். ஏன்னா சுவாமிக்கும் நம்மளுக்கும் தான் வந்து இந்த ஒப்பந்தம் எல்லாமே. சாமி வந்து ஏன்னா எனக்கு நான் பர்சனலாக இங்கே கடையில் இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, 2 அடி 3 அடி விக்கிரகம் எல்லாம் கூட வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க, பூஜை அறையில் வச்சு சாமியும் கும்பிடுறாங்க. பட் அவங்களால வந்து தினமுமே பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இறை உருவங்கள் பார்க்கும்போது மனசு நிறையணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து உருவ வழிபாடு. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப வந்து யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வரும்போது இதை கேட்குறாங்க. ஸோ இதை நீங்க கேட்டுட்டு இன்னுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அதாவது போட்டோவுக்கு பதிலாக இப்போ விக்கிரகம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகழகாக வந்து பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணுறாங்க. அஷ்டலக்ஷ்மி வைக்க போகிறேன், அதில் விநாயகர் வரும், இந்த இடத்துல இது வருதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாலாம் இப்போ பூஜை ரூமை டெக்கரேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபோட்டோவும் காட்டுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சுவாமி கும்பிடுறது இது எல்லாமே வந்து நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கவும் சந்தோஷமாக வச்சுக்கவும் தான். இதில் வந்து நம்ம படபடக்க வேண்டாம், நம்ம வந்து நான் இதை பண்ணலை அதை பண்ணலை இதனால் என்னைய சாமி தண்டிச்சிருமா, கண்டிப்பாக கிடையாது. இந்த எண்ணங்கள் ஆனால் நம்மளை பாதிக்கும். ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணுது அப்படின்னா அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே மென்டலி நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.